வெல்கம் டு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு உங்களுக்காக பானிபூரி எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். செய்யலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஹாஃப் கப்பு வந்து ரவை எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு ஹாஃப் கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுட்டு கூடவே வந்து சும்மா கொஞ்சம் பூண்டு உப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாவை நல்லா கலரிக்கோங்க. கலரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு ஒரு மணி நேரம் வச்சுருங்க. நல்லா மாவு வந்து ஊறட்டும். இப்போ அந்த பானி எப்படி சேர்த்துன்னு பார்த்துக்கலாம். பானிபூரியோட அந்த குழம்பு, ஒரு கப் அளவுக்கு வந்து கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. புதினா வந்து சிறிதளவு எடுத்துக்கோங்க. அது ஒரு ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோ. இதை நல்லா இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லு போட்டோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்குது. இப்போ நம்ம அதுக்குள்ளே பூரி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். பூரியை வந்து இந்த மாதிரி உருண்டு மாவு வந்து இந்த மாதிரி உருண்டு உருண்டியாக ஊட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து தரட்டிக்கோங்க. இதில் இந்த மாதிரி தூவிக்கும் இல்லை இதை கட் பண்ணுறதுனே விற்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே ஒரு காற்றோட விடுங்க. குழம்பு வந்து நல்லா கொச்சிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு இந்த பூரியை வந்து கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சு அது நல்லா காஞ்ச பிறகு நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம போட்டு பானிபூரி செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் அப்பயே செஞ்சு அப்பயே சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இது பண்ணலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். வெயிட் பண்ண. இப்போ ஒரு பூரியாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. உங்களால் எத்தனை முடியுமோ அத்தனை போட்டு எடுங்க. லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. பாருங்க பக்கியாக வருது. பார்க்கலாம் அப்படியே லைட்டாக திருப்பி திருப்பி விடுங்க. இப்போ பூரி வந்து 2 சைடும் இதுவாயிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். சுட்டு எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம சாப்பிடப்படும். கொஞ்சம் பூரி நல்லா ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை போட முடியும். சூட்டில் போட்டிங்கன்னா வராது. கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ வந்து நான் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் துருவி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் கேரட் வந்து 1 கேரட்டு. அப்புறம் உங்களுக்கு பச்சை பட்டாணியும் எந்த வேணுமோ போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரட் போட்டுடுறோம். வெங்காயம் கேரட்டு பச்சை பட்டாணி போட்டு மேலே வந்து இந்த குழம்பு வந்து ஊற்றிடுங்க. இதை உங்களுக்காக ரெடி ஆயிடுச்சு பேல்பூரி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.